ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்க மொபைல தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. 9:30 தூங்கி காலை 5 மணிக்கு எழுதல, தூங்குறதே 12 மணி. 10 மணி ஆயிடுச்சுல, தூங்க போலாம்ல. ஆனா என்ன சொல்றாங்க, 10 மணி ஆயிடுச்சு, இப்பதான் 10th, இன்னும் 11 ஆகலன்னு மொபைல் நோண்டோம். நம்மளே நீங்களே எடுத்துக்கோங்களேன், ஒன்னு 11 ஆகுதா? அதாவது சாதாரணமா ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ல மைண்ட் செட் எப்படியா இருக்குன்னா இன்னும் 12 ஆகல, ஓ 12 ஆயிடுச்சு தூங்கணும். இது வந்து ரொம்ப மாறி வருது. இந்த மாதிரி தூக்கமின்மை நம்மளுடைய தலைமுறையை அழிச்சிடும். இந்த சுகர் பேஷன்ஸ் எல்லாருக்கும், மேம் மாத்திரை போடுறேன் சுகர் குறையில, டயட்ல இருக்கேன் சுகர் குறையில, வாக்கிங் போறேன் சுகர் குறையில, இன்சுலின் ஊசி போட்டும் சர்க்கரை அளவு 400-500 இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். 15 வருஷம் என்னுடைய மருத்துவ அறிவுல நான் வந்து இந்த ஒரு கேள்விதான், மருந்து ஹோமியோ மெடிசன்ஸ் சுகருக்கு வந்துட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறது முன்னாடி தூங்குறீங்களா? தூக்கமே வரல மேம். இங்க யோசிச்சு பாருங்களேன், சுகர் எனக்கு கண்ட்ரோலே ஆகல அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே தூங்காதவங்களா இருப்பாங்க. நான் உடனே என்ன பண்ண, அவர்கிட்ட வந்துட்டு எந்த பேஷண்ட் வராங்க அவங்க கிட்ட தூக்கத்துக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு போய் 8 மணி நேரம் நைட்டும் மத்தியானம் ஒரு 1 மணி நேரமும் தூங்கிட்டு இதே வாக்கிங் இதே டயட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நான் இதை வந்துட்டு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் தலை மூலமா ஒரு ஓபன் சேலஞ்சே வைக்கிறேன். நான் 8 மணி நேரம் நைட் தூங்கிட்டேன், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறேன், எனக்கு சுகர் 200 மினிமம் 140-170 மெயின்டைன் ஆகலன்னா எனக்கு எழுங்க. நைட் ஒரு 10 மணிக்கு தூங்கி காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு தலைமுறையா திருப்பியும் பேக் டு இதுவா ஆன்சஸ்டர்ஸ்க்கு மாதிரி எல்லாத்தையும் இழுத்துட்டு போகணும் அப்படின்ற மிஷினில் தான் நான் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு. நான் படுத்த உடனே ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ் நல்லா ஆழ்ந்த தூக்கம் போவேன், அப்புறம் மிட் ஸ்லீப், அப்புறம் ராபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அதாவது கண் ஆடிட்டே இருக்கும், கனவு நிலையில இருப்போம் விதிகாலையில் அந்த டைம்ல. இந்த ராபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வந்து ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து 3-4 நாளுக்கு ஒழுங்காக தூங்காம கண்ணை மூடின மாதிரியே இருக்கு, ஆனால் நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஓடிட்டே இருக்கு, சுற்றி இருக்க சதம் கூட கேக்குது அப்படின்னு ராபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட், சோர்வு, மனப்பதட்டம், கோவம், அப்புறம் அழுகழுகியா இருக்கிறது, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஸ்லீப் அட் யுவர் ரைட் சைட் அண்ட் நீ குப்பரப்படுத்தி தூங்காத, அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஆனா சாதாரணமா நம்ம குப்பரப்படுத்தி தூங்கினோம்னா அப்டமினல் பிரஷர்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் எதிர்கழிச்சு வரலாம், எனக்கு ஒரு நெஞ்சு கறிக்கலாம், எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் ஆகாம தடுக்கிறதுக்காண்டியும் நல்ல டைஜஷன் ஈஸியா என்னோட பிரஷர் இல்லாம அப்டமன்ல நான் படுத்து தூங்குறதுக்கும் அந்த ரைட் சைடு வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ திரும்பி படுத்து தூங்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருக்கு மல்லாக்கப்படுக்கிறோம், இட்ஸ் ஓகே. ஆனா குப்பரப்படுக்கிறது இட்ஸ் நாட் ஓகே, எக்ஸப்ட் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சுத்தணல் இருக்கிறவங்க குப்பரப்படுக்கணும் அந்த டைம். பிகாஸ் அந்த ரூம் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துலாம் பூச்சிகள் வரும், இல்ல குழந்தைங்க வந்துட்டு நைட்ல வந்து உச்சா போயிட்டாங்கன்னா, இல்ல நான் அவங்க நம்ம வந்து அவங்க சப்போஸ் அவங்க மேல கால் போட்டோம்னா, இந்த மாதிரி ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட் எதுல தெரியுங்களா அதிகமா இருக்கு, இந்த குண்டு பல்ப் விட 1000 மடங்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருக்கு.